ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்ஆர்ஹெச்சுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் இதே நடக்க போகிறோம். ஐபிஎலோட 14th மேட்சுக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஹோம் கிரவுண்டில் நடக்கிறதுனால கொஞ்சம் அட்வான்டேஜ் ஹைதராபாத் பக்கமே இருக்குது. ஹெட்டு ஹெட்லேயும் ஹைதராபாத்துக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால ஹைதராபாத் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. இப்போ இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th ஏப்ரல் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. வெனியூ ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் தான் வச்சு இந்த மேட்ச் நடக்குது. பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாகவே இருக்குது. டி ட்வெண்ட்டி கேம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஒரு 180 கிட்டே இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் ராஜஸ்தான் ஒரு 200+ டோட்டல் போட்டது காரணத்தினால பார்த்தீங்கன்னா, இந்த மேட்சும் ஒரு ஹை ஸ்கோரிங் வெனியூவாக இருக்கு, ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுது. ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய த்ரில்லர் மேட்ச் பார்க்கறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணால் மட்டும். நெக்ஸ்ட் டோட்டல் மேட்சஸ் 64 மேட்சஸ் நடந்திருக்கு. 28 பேட் ஃபஸ்ட்டு, 35 பேட் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங்க்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அகேன்ஸ்ட் அந்த கிரவுண்டில் செகண்ட் பேட்டிங் பண்ணியில் மேட்சை லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பாஸ் ஸ்கோர் ஓவராலாக 160 கிட்டே இருக்குது. ஹெட் கட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 வருஷத்தில் 7 மேட்சஸ் நடத்திருக்காங்க. 3 பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், 3 பஞ்சாப் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் 100 ரிசல்ட்டில் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ இன்ஜுரி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி நியூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரபடா உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கு பதிலானு பார்த்தீங்கன்னா, சிக்கந்தர் ரசாக்கு பதிலாக. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது, லியாம் லிவிங்ஸ்டனும் ரெடியான காரணத்தினால லிவிங்ஸ்டன் ரசாக்கு பதிலாக ஆடுறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் எதிர்பார்க்கப்படுது. ரபாடாவை இந்த மேட்ச் ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஹென்ரிஜ் கிளாசன் பார்த்தீங்கன்னா 11th ஆடுவார், அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட 11th இந்த மேட்ச்சில் கிளம்பிறங்குவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. லேட்டஸ்ட் நியூஸை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு கேப்டன்சி பார்த்தீங்கன்னா மார்க்கம் தான் பந்தார். ரெண்டு மேட்ச் ஆடி ரெண்டுமே லூஸ் பண்ணியிருக்காங்க. புவர் ஃபார்ம், அதாவது டேபிள் கீழே இருக்காங்க, ரொம்ப லோ தந்தி ஆர்டரில் இருக்காங்க. டாப் ஸ்கோர் ரன் ஸ்கோரர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்துல் சமத் தான் ஃபஸ்ட் இருக்கார், 53 ரன். நம்பர் 7 வர பேட்ஸ்மேன் தான் டாப் ஸ்கோராகவே இருக்கார். இந்த அளவுக்கு தான் அவங்களோட பேட்டிங் லைனப் இருந்திருக்கு. பவுலிங் டீசெண்டாக இருந்தாலும் பேட்டிங் ரொம்ப 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 போராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் 35 ரன், திரிபாடி 34, அன்மோல் பிரீத்சிங் ஒரே மேட்சில் 31 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டாப் 4 விக்கெட் டேக்கர்ஸில் ஃபருக்கி 3, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நட்ராஜன் 2, ஆடில் ரஷீத் 2, உம்ரான் மலிக் 2 சொல்லி எடுத்திருக்காங்க. இப்போ பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ஆடி அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வின் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ரன் ரேட்டோடு இருக்காங்க. தவான் தான் கேப்டன்சி பண்ணியிருக்காரு, நல்லாவே கேப்டன்சி பண்ணுறாரு. டாப் 4 ரன் ஸ்கோரர்ஸில் ஆஸ் யூஸ்வல் தவான் இருக்காரு, பிரபுசிம்ன சிங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜபக்ச ஜிதேஷ் சர்மா. லாஸ்ட் அதாவது டாப் 5 பிளேயர்ஸில் 4 பிளேயர்ஸ் இங்கே இருக்காங்க. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லைன் அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் 5 பிளேயர்ஸில் 1, 2, 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க ரன் 50 ரன் கூட அடிக்கிற 2 மேட்ச் ஆடி ரொம்ப போர் ஃபார்மில் தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 80 சம்திங் கிட்ட அடிச்சு நல்ல டாப் ஸ்கோரர்ஸாக இருக்காங்க. இப்போ டாப் 4 விக்கெட் டேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாத்தன் எலிஸ் இருக்கார், நம்பர் 5 விக்கெட் எடுத்து ஃபஸ்ட்டில் இருக்கார். எக்கனாமிக்கலாக போட்டு அசதீப் சிங்கும் ஒரு 5 விக்கெட்டு, ராகுல் சகர், சிக்கந்தர் ரசா பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்து டாப் 4 ரன் கேட்டர்ஸில் பஞ்சாப் கிங்ஸ் சைடு இருக்காங்க. இப்போ ப்ராபபிள் பிளேயிங் ஒன்றை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மயங்க் அகர்வால், அன்மோல் பிரீத் சிங், அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபாட்டி, மார்க்ரம் கேப்டன், ஹாரி ப்ரூக், வாஷிங்டன் சுந்தர், அப்துல் சமத், அடுத்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், நட்ராஜன், உம்ரான் மலிக், ஆடில் ரஷீத்னு உள்ள வரதுக்கான வாய்ப்பு தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த கிரவுண்டில் அதாவது போன வாரம் விளாண்ட மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பவுலர் சைடு பார்த்தீங்கன்னா ஆடில் ரஷீத் கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலும் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 37 ரன்ஸ் கிட்ட போயிருந்தார். 4 ஓவருக்கு நட்ராஜன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஃபஸ்ட் ஓவரில் போயிருந்தாலும் டெத்தில் 2 விக்கெட் நல்லா யாக்கர்ஸ் நெயில் பண்ணியிருந்தார். உம்ரான் மலிக் அந்தளவுக்கு விக்கெட் கிடைக்கல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் போயிருந்தார். புவனேஸ்வர் குமார் போன மேட்ச்சில் டோட்டலி ஃப்ளாப் ஆகிட்டார் இந்த கிரவுண்டில் ஆடையில். இந்த மேட்சுக்கும் பார்த்தீங்கன்னா 15 வயசு கம்மியாக தான் இருக்கிறாரு. அப்துல் சமத் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன் கிட்ட அடிச்சிருந்தார் இந்த கிரவுண்டில். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தவான் ப்ளஸ் ராஜபக்ஷா சேம் அதே பார்ட்னர்ஷிப் வந்துச்சுன்னா வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை விக்கெட்ஸ் கிடச்சிது அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் இந்த மேட்ச்சுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எடுத்தார். அதாவது போன மேட்ச்சில் ஜடேஜா எப்படி ஓவர்ஸே கொடுக்காம வந்துட்டு திடீர்னு வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வாஷிங்டன் சுந்தர்லேருந்து இந்த மேட்சுக்கு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் தவான், பிரமோத் சிங்கு, பிரம்சிம்ரன் சிங்கு, நெக்ஸ்ட் ராஜபக்ஷா, ஜிதேஷ் சர்மா, ஷாருக் கான், சாம் கரன், சிக்கந்தர் ரஜா லோடு வந்து ஆர்டருக்கு வந்துட்டார், நோட் பண்ணிக்கோங்க. நாதன் எலிஸ் சச் பிராரே, அடுத்து பார்த்தீங்கன்னா சஹர், அர்ஷத் சிங், இதுதான் வந்து இவங்களோட ப்ராப்ளம்லாம் இருக்குது. இந்த லெவன்ஸில் நான் சொன்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்கும்னா, ரஜாவுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் ரொம்ப அதாவது ஃபுல் ஃபிட்டாக இருந்து அவைலபிளாக இருந்தால் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மித்தபடி சேம் லெவன் வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல ரபடான்னு யோசிச்சாங்கன்னா அவங்களோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா சாம் கரனோட முடிஞ்சிடும், அதாவது டாப் 6 தான். ஒருவேளை இவங்க வந்து கொஞ்சம் குவாலிட்டியான பவுலிங் லைன் அப்போ வச்சுருக்காங்க, இந்த போலர்ஸ் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க டாப் ஆர்டர்ஸ் அப்படின்னா கொஞ்சம் லோ ஸ்கோரிங் மேட்சாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த ரிஸ்க்கை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் பர்சனலாக நம்புகிறேன். சரி, ஓகே. இப்போ
பிளேயர் சேர்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு மயாங்க் 60% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க. 17 ரன் ஆன்கோயிங் சீரீஸில் ஆவரேஜ் இருக்குது, ரீசெண்ட் ஃபார்ம் ஓரளவு டீசெண்டாக இருக்குது, ஹெட் ஹெட்டில் 22, வெனியூவில் 8 மேட்ச் ஆடி 14 தான் இருக்குது, ரெக்கார்ட்ஸ் 4 இருக்குது, பர்சன்டேஜ் 60 இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டினா 21, செகண்ட் பார்ட்டினா 23 இருக்குது. செகண்ட் பேட் பண்ணால் அஸ்ஸ பிளேயராக மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. போன மேட்ச் ட்ரீம் டீமில் வந்திருந்தார், இந்த கிரௌண்டில் ஆடையில் ஒரு 20 something ரன்ஸ் அடிச்சு வந்திருந்தார், 27 ரன் கிட்ட அடிச்சு அஸ்ஸ பிளேயராக மட்டும் பிக் பண்ணிக்கலாம் செகண்ட் பேட் பண்ணால். ஃபஸ்ட் பேட் பண்ணால் சம் டீம்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அன்மோல் ஃபிரிட்ஸிங் போன மேட்ச் டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாரு, அதுக்கு காரணம் அவரோட இந்த ரீசன்ட் ஃபார்ம் தான். 114, 124 சொல்லி கன்சிஸ்டன்சியாக லிஸ்டே கிரிக்கெட்டில் வந்து அடிச்சிருக்காரு. ஓவரால் ஐபிஎல் ஃபஸ்ட் பேட்டிங்னா 19, செகண்ட் பேட்டிங்னா 10, ஒரு 5-6 வருஷமாக மும்பை இந்தியன்ஸ்லேயே இருந்து கடைசியாக மும்பை இந்தியன்ஸ் விட்டு வெளியே வந்து இப்போ ஒரு டீமில் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, கண்டிப்பாக யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ராகுல் திரிபாட்டி 64% குறைஞ்சிருக்காரு, ஆன்கோயிங் சீரீஸில் 17 ரன் ஆவரேஜ், ஒரு டக்கு ஒரு 34 இந்த கிரௌண்டில் தான் போன மேட்ச் டக்காக இருந்தார் பால் டு பாலில். ஹெட் ஹெட்டில் 23 ரன், வெனியூவில் 5 ரன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 4 மேட்ச்சாடி 21, 5 ரன், புவர் ரெக்கார்டு தான் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் 29, செகண்ட் இன்னிங்ஸ்னால் 26 இருக்குது. ஃபஸ்ட் பேட் பண்ணால் திரிபாட்டி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார், ட்ரை பண்ணிக்கோங்க அஸ் அ பிளேயராக மட்டும். மார்க்ரம் 68% பிக் பண்ணிக்காங்க, ஒரு மேட்ச் ஆடி டக்கு பவுலிங் பண்ணி விக்கெட்டும் இருக்கலை. அதாவது டே கேம்ஸ், அதாவது ஈவினிங்கில் நடக்கிற கேம்ஸில் இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து நைட் கேம்ஸில் கொடுப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் டியூ வரதுக்கான வாய்ப்பு இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையாக ஹெட்டு கெட்ட ஒரு மேட்ச் ஆடி 2 மேட்ச் ஆடி 62 ரன் ஆவரேஜ், வெனியூவில் ஆடினதும் கிடையாது, போல் பண்ணதும் கிடையாது. ஓவரால் ஐபிஎல்ல 24 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் 5 விக்கெட் தான் எடுக்காரு, செகண்ட் இன்னிங்ஸ்னா 47 ரன் ஆவரேஜ், விக்கெட் எதுவும் எடுத்தது கிடையாது. எஸ்ஆர் சேஸ் பண்ணாங்கன்னா மார்க்ரம்க்கு ஸ்மால் லீக்ல கூட நீங்கள் ஒரு விசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹாரி ப்ரூக்கு 19% 8 ரன் ஆவரேஜ் இருக்குது, ஐபிஎல் அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸே இவருக்கு காட்டலை. வெனியூல் ஒரு மேட்ச் ஆடி 13 ரன், ஓவரால் ஐபிஎல் 8 ரன் தான் ஆவரேஜ், ஃபஸ்ட் பேட்டிங்னா 3, செகண்ட் பேட்டிங்னா 13 சொல்லி ஒரு புவர் ரெக்கார்டு தான் இருக்குது. இருந்தாலும் இவர் ஆட வைக்காங்களா இல்லை, இவர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா கிளென் ஃபிலிப்ஸை உள்ளே கொண்டு வந்தால் இன்னுமே வந்து இவங்க டீம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்படி இல்லை ஹென்ரிச் கிளாஸ்னு இவர் பிளேஸில் உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஒருவேளை ஹாரி ப்ரூக் ஆடினார்னா ஃபஸ்ட் பேட் பண்ணால் ட்ரை பண்ணிக்கோங்க. வாஷிங்டன் சுந்தர் 26% பிக் பண்ணியிருக்காங்க, ஆன்கோயிங் சீரீஸில் 8 ரன் ஆவரேஜ், விக்கெட் எதுவுமே எடுக்கலை. ஹெட் ஹெட்டில் 25 ரன் ஆவரேஜ், 3 விக்கெட்டு, வெனியூவில் 1 ரன் தான் ஆவரேஜ் இருக்குது, விக்கெட் எதுவும் எடுத்தது கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 13 ரன் ஆவரேஜ் இருக்குது, 17 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ்னா 13 ரன் ஆவரேஜ், ஒரு 16 விக்கெட் கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால் சுந்தர் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறதுக்கு ஒருத்தான பிளேயர் எஸ்ஆர்எச் சைடு நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் தான் இருக்காங்க, ஆனால் ஒருத்தான பிளேயர்ஸாகவும் இருக்காங்க. அந்த பிளேயர்ஸில் எந்த டைமில் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்துல் சமத் 22% லீடிங் ரன் ஸ்கோரர் எஸ்ஆர்எச்சுக்கு, ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் ரீசென்ட் டேஸில் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. பேட்டிங்கில் ஹெட்டு கெட்டில் 5 ரன் தான் ஆவரேஜ் இருக்குது, வெனியூ பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி 32 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங்னா ஐபிஎல் 24 ரன், செகண்ட் பேட் பண்ணால் 14 ரன் தான் இருக்குது. அந்த வகையில் பார்க்கையில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்னா ஸ்டாட்ஸை வச்சு நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். புவனேஸ்வர் குமார் 24% போன மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்தார். இவரை பொறுத்த வரைக்கும் ஹெட்டு கெட்டில் 4 ரன் ஆவரேஜ், 18 இன்னிங்ஸில் 26 விக்கெட், நோட் பண்ணிக்கோங்க. வெனியூ பொறுத்த வரைக்கும் 37 இன்னிங்ஸில் 36 விக்கெட்னு இருந்தாலும் ஹெட்டு கெட் ரெக்கார்டு சூப்பராக இருக்குது. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப ஸ்விங் பண்ணுறதுனால பிரப்சிம் ரன் சிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் கூட பார்த்தீங்கன்னா நாத்தன் அலிஸோட அந்த ஸ்லோயர் ஒன் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனிஷியல் பேட்டர்ஸ் அதாவது தவானுக்கு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் எப்படி கொஞ்சம் வீக்னஸ் கொடுப்பாரோ அந்த வகையில் பார்க்கையில் இவருக்கு அதாவது புவனேஸ்வர் குமார் வந்து பிரப்சிம்ரன் சிங்குக்கு கொஞ்சம் வீக்னஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓவரால் ஐபிஎல் ஃபஸ்ட் பேட்டிங்னா ஒரு 87 விக்கெட் எடுத்து, ஃபஸ்ட்டு போலிங்னா 87 விக்கெட் எடுத்திருக்காரு, செகண்ட் போலிங்னா 68 விக்கெட் கிட்டே எடுத்திருக்காரு, யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டி நட்ராஜன் 20% கிட்ட தான் பிக் பண்ணியிருக்காங்க, போன மேட்ச் இந்த கிரௌண்டில் 2 விக்கெட் எடுத்திருந்தார், 2வது மேட்ச்சில் 1 விக்கெட் கூட எடுக்கலை. ஹெட் ஹெட்டில் 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்டு, வெனியூவில் 1 இன்னிங்ஸில் 2 விக்கெட்டு, ஃபஸ்ட்டு போலிங்னா 40 விக்கெட்டு, செகண்ட் போலிங்னா ஒரு 31 விக்கெட் தான் இருக்குது. ஃபஸ்ட் போலிங்னா நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது, அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உம்ரான் மலிக்கு 52% போன மேட்ச் இந்த கிரௌண்டில் ஆடையில் 1 விக்கெட் எடுத்திருந்தார், ப்ளஸ் 19 ரன் பேட்டிங்கில் 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருந்தார். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்டு ஹெட்டில் பவுலிங் பண்ணி 2 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டு, வெனியூவில் 1 மேட்ச்சுக்கு 1 விக்கெட் தான். அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள், 5 விக்கெட்டு, அதுலேயும் டெத் பவுலிங் போன சீரீஸில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டில் லாஸ்ட்டு ஒரே ஓவரில் 4 விக்கெட் எடுப்பார். லாஸ்ட் ஓவரில் அதாவது ஃபஸ்ட்டு போலிங் பண்ணியில் லாஸ்ட் ஓவரில் உம்ரான் மலிக் சேம் டீமுக்கு அகேன்ஸ்டாக 4 விக்கெட் எடுப்பார். ஃபஸ்ட்டு போலிங்னா 13 மேட்ச்சில் 15 விக்கெட், செகண்ட் போலிங்னா 6 மேட்ச்சுக்கு 11 விக்கெட், ரெண்டுலேயுமே நல்லா இருக்குது. ஸ்லைட்லி செகண்ட் இன்னிங்ஸில் பெட்டராக இருக்கிறதுனால செகண்ட் போலிங்னா ஒரு விசி கொடுத்துக்கலாம். ஆடி ரசீது 57% போன மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார் செகண்ட் போலிங்கில், நல்ல குவாலிட்டியான போலிங். ஆனால் அது ஸ்பின்னு விக்கெட்டு, பியூர் ஸ்பின் விக்கெட்டு மேட்ச் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக லக்னோக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் உள்ள மேட்ச் மூவ் ஆன காரணத்தினால அது வந்து சரியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஆடில் ரசீத் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாரு.
ரீசெண்ட் டேஸில் நல்லா ஃபார்மில் தான் இருந்திருக்காரு. ஓவரால் ஐபிஎல் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கூட எடுத்தது கிடையாது. செகண்ட் இன்னிங்ஸ்னா ஒரு ரெண்டு விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம் செகண்ட் பூல் பண்ணால் மட்டும். நெக்ஸ்ட் இம்பாக்ட் பிளேயராக வரதுக்கான வாய்ப்பு ஃபசல ஃபருக்கி கிட்டே இருக்குது. 26% பிக் பண்ணியிருக்காங்க. இந்த கிரௌண்ட்லையும் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ரீசெண்டாகவும் நல்ல விக்கெட்ஸ் எடுத்துட்டுருக்காரு. ஹெட்டுகட்லையும் ஒரு மேட்ச் ஆடி ரெண்டு விக்கெட், வெனிலும் ஒரு மேட்ச் ஆடி ரெண்டு விக்கெட். ஓவரால் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட், ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா 2 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ்னா 3 விக்கெட்னு சொல்லி ஒரு டீசென்ட்டான ரெக்கார்டுக்கு வந்தார் அப்படின்னா அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கோங்க. யாருக்கு பதிலாக இம்பாக்ட் பிளேயராக வருவார் அப்படின்னு சொல்லி நான் லைனப்புக்கு முன்னாடி வந்து அனௌன்ஸ் லைனப் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் அனௌன்ஸ் பண்ணுறேன். இப்போ பெஞ்ச் பிளேயரான கிளென் ஃபிலிப்ஸு உள்ளே வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. எட்டன் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங் சீரீஸில் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் டேஸில் நல்லா ஃபார்மில் இருந்திருக்காரு. ஹெட் ஹெட்ல ஆனது கிடையாது. வெனியூவில் எட்டன் தான் இருக்குது. செகண்ட் பேட்டிங் பண்ணியில் ட்ரை பண்ணியிருக்காங்க இவங்க. கிளென் ஃபிலிப்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணால் நல்ல பிளேயராக இருப்பார். ஓவரால் ஐபிஎல்ல ஃபஸ்ட் பேட்டிங்கில் 4 ரன், செகண்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரன் ஆவரேஜ் இருக்கு. ஃபஸ்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தவானே 92% ஆன்கோயிங் சீரீஸில் 126 ரன் ஆவரேஜ் சூப்பராக ஆடிட்டுருக்காரு. ஹெட் ஹெட்ல 26, வெனியூவில் 34, கேப்டன் ஓகே ஒருத்தான பிளேயர் தான். ரெக்கார்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு ஒருத்தான பிளேயர். போன மேட்ச்சு நல்லா மேட்சை ஃபுல்லாக லைவில் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். இனிஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா 33, செகண்ட் இன்னிங்ஸ்னா 38 ஆவரேஜ் வச்சிருக்காரு. சம் டீம்ஸில் நீங்கள் ரிஸ்க்காக ஃபஸ்ட் பேட் பண்ணால் ரொம்ப ரிஸ்க்காக ஸ்கிப் பண்ணுங்கள். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இவர் ட்ரீம் டீமில் தான் வரப்பப்பார். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் ஆடுறாரு டேவிட் வார்னர் மாதிரி. இருந்தாலும் டேவிட் வார்னர் விட கடைசியில் கொஞ்சம் ஆக்சிலரேஷன் பண்ணி ஸ்கோர் ஆடிட்டு போயிருந்தாரு. பிரபுசிம்ர சிங் போன மேட்ச் ஒரு இம்ப்ரெசிவ் ஸ்டார்ட் கொடுத்துருந்தார். ஒரு 78 ரன், ஒரு 60 ரன் குயிக்காக ஆடிருந்தார். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் தான் இருந்திருக்காரு. ஹெட்டுகட்டில் 13 ரன் ஆவரேஜ், வெனியூவில் 16 ரன் ஆவரேஜ், 3 மேட்ச் ஆடி 13 ரன். லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேஸ்க்காக இன்ஸ்டா போன மேட்ச் போல்ட் என்ன தான் அடிச்சிருந்தாலும் ஃபருக்கி நட்ராஜன்கிற மாதிரி அந்தளவுக்கு யாக்கர்ஸ் நெயில் பண்ணுற போலர்ஸ் ப்ளஸ் ஸ்லோயர் ரன்ஸ் போடுற போலர்ஸ் ஆடுறது இவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். 78% இந்த மேட்சுக்கு ஒருத்தான் கேட்டால் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, செகண்ட் பேட்டிங் பண்ணால் எடுத்து வச்சுக்கோங்க, நல்ல ஆப்ஷனாக இருப்பார். நெக்ஸ்ட் ராஜபக்சா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் பிக் பண்ணி சாரி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் பிக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் பாசிங் சுந்தர் இவர் விக்கெட் தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா சுந்தருக்கு பதிலாக மார்க்கரமே போல் பண்ணதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இனிஷியல் ஸ்டேஜில் ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் ஸ்க்ரீஸில் நின்னாங்க அப்படின்னா இவரோட ரீசென்ட் ஃபார்மே ஓரளவு டீசெண்டாக ஏற்ற இறக்கமாக தான் இருந்திருக்கு. ஹெட் ஹெட் வெனியூவில் ஆனது கிடையாது. ஓவரால் ஐபிஎல் 25 ஆவரேஜ், ஃபஸ்ட் பேட்டிங்னா 26, செகண்ட் பேட்டிங்னா 24. எல்லா சீசன்லையும் ஃபஸ்ட்டு 3 மேட்ச் கலக்குவார். மொதல் மேட்ச் ஒரு 50 அடித்தார். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 1 ரன்ல அவுட் ஆகிட்டு 1 ரன்லாம் அடிச்சிருந்தார். மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ரசா 60% பிக் பண்ணியிருக்காங்க. ஆடுறாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஆடினாரா அந்த பிச்சுக்கு ஏற்ற பிளேயராக இருப்பார். நான் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுனால ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க. பிபிகேஸ்னா ஒரு கேப்டனுக்கு ஒரு ஒர்த்தான பிளேயராக இருப்பார். ஆன்கோயிங் சீரீஸில் 8 ரன் ஆவரேஜ், 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் டேஸில் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்மில் போயிட்டார். ஹெட் ஹெட் வெனியூவில் ஆனது கிடையாது. ஓவரால் ஐபிஎல் 8 ரன் ஆவரேஜ், ஃபஸ்ட் பேட்டிங்னா 8, செகண்ட் பேட்டிங்னா 1 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. அஸ்ட பிளேயராக பிக் பண்ணுறதுக்கு ஒருத்தான பிளேயர் தான். ஏன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயரும் டபுள் ஆப்ஷன் வாய்ப்பும் இருக்குது. கொஞ்சம் மேலேயும் பேட்டிங் வராரு, லோடு வந்து ஆர்டில் வர மாதிரி லைனப்பில் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜிதேஷ் சர்மா 33% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் சீரீஸில் 24 ரன் ஆவரேஜ், 2 மேட்ச்மே ட்ரீம் டீமில் வந்துட்டாரு. ஹெட் ஹெட்டில் 15, வெனியூவில் ஆனது கிடையாது. ஓவரால் ஐபிஎல் 28, ஃபஸ்ட் பேட்டிங்னா 31, செகண்ட் பேட்டிங்னா 21 சொல்லி இவரோட ரெக்கார்டு வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் பர்சன்டேஜ் 33 தான் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்ணை மூடிட்டு எடுத்துக்கோங்க, செகண்ட் பேட்டிங் பண்ணால் சம் டீம்ஸில் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாம் கரன் 87%, ஆன்கோயிங் சீரீஸில் 26 ரன், 1 விக்கெட் தான் எடுத்திருந்தார். போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விக்கெட் எதுவும் எடுக்கலை. ஹெட் ஹெட்டில் 3 மேட்ச் ஆடி 51 ரன் ஆவரேஜ், 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 42, வெனியூவில் ஆடினது கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் 24 ரன் ஆவரேஜுக்கு ஓவரால் ஐபிஎல்ல ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா ஒரு 26 ரன் ஆவரேஜ், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 16 விக்கெட், செகண்ட் இன்ஸ்ல 20 ரன் ஆவரேஜ், ஒரு 17 விக்கெட். ஃபஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு விசி கொடுங்க, நல்ல ஆப்ஷனாக இருப்பார். நெக்ஸ்ட் ஷாருக்கான் பற்றி சொன்னோம்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஸ்கிப் பண்ணிருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதான் பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஹெட் ஹெட்டில் 3 மேட்ச் ஆடி 22 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட் ஹெட் போலிங்கில் போல் பண்ணது கிடையாது, ஆஃப் ஸ்பின் போட முடியும். வெனியூவில் பேட் பண்ணது கிடையாது, போலிங் பண்ணது கிடையாது. ஓவரால் ஐபிஎல்ல 19 ரன் ஆவரேஜ், ஃபஸ்ட் பேட்டிங்னா 16, செகண்ட் பேட்டிங் 29 சொல்லி செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பெட்டராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும். ஒருவேளை லோ ஸ்கோரிங் எஸ்ஆர்ஹெச் அடிச்சு மேட்ச் வந்து ஒன் சைடாக முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா இவருக்கு பேட்டிங் கூட கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் பார்க்கல ஃபஸ்ட் பேட்டிங்னா ஒரு டாப்பில் ஒரு 2 விக்கெட் போகி லாஸ்ட் ஒரு 3 இருந்துச்சுன்னா இவரை தான் முன்னாடி டாப்பில் ப்ரமோட் பண்ணி ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் ஷாருக்கான ஃபஸ்ட் பேட் பண்ணால் ட்ரை பண்ணிக்கலாம். நான் தான் நிலீஸ் போன மேட்சோட ஹீரோ 57% பிக் பண்ணிருக்காங்க. 2 மேட்சுக்கு 5 விக்கெட் எடுத்துக்காரு. ஹெட்டிகட்டில் 12 ரன் ஆவரேஜ், 2 மேட்ச்க்கு 3 விக்கெட், வெனியூவில் போல் பண்ணது கிடையாது. ஓவரால் ஐபிஎல்ல 9 விக்கெட், 7 இன்னிங்ஸில் கலக்கியிருக்காரு. ஃபஸ்ட் போலிங்னா 3 விக்கெட், செகண்ட் போலிங்னா 6 விக்கெட்னு சொல்லி ரெண்டுலேயுமே சூப்பரான ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது, சேம் ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. ஃபஸ்ட் போல் பண்ணால் ஒரு விசிக்கு இந்த மேட்சுக்கும் ஒரு ஒருத்தான பிளேயராக இருப்பார். ஹட்ப்ரீட் பிராரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட், அதாவது எஸ்ஆர்ஹெச் லைனப்பில் நிறைய ரைட்
ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க ஓப்பனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால், நெக்ஸ்ட்டு அன்மோல் பிரீத் சிங், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபாட்டி, மார்க்ரம், கிளாசன், ஒருவேளை ஃபிலிப்ஸ் வந்தார்னா அவர், அந்த மாதிரி நிறைய இல்லை ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ஹாரி ப்ரூ கூட ரைட் ஹேண்டர் தான். இந்த மேட்சுக்கு இவர் ஃபுல் ஓவர் போடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். செகண்டு போல் பண்ணார் முக்கியமாக விசிக்கு, ஒருத்தான ஒரு பிளேயராக இருப்பார், 2% ஒரு விசி வேணும் அப்படின்னா இவர் இந்த மேட்சுக்கு யூஸ் பண்ணுங்கள். செகண்டு போல் பண்ணார் அப்படின்னா ஸ்பின்னுக்கு பிச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், இருந்தாலும் டியூ இருக்கிற காரணத்தால் இவர் ஃபிங்கர் ஸ்பின்னர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விக்கெட்ஸ் எடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கிரிக்கெட்டில் 18 ரன் ஆவரேஜ், 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட், இவர் நோட் பண்ணிக்கோங்க. வெனியூவில் ஆடினது கிடையாது, ஃபஸ்ட்டு போல் மொத்தம் ஓவரால் ஐபிஎல் 35 ரன் ஆவரேஜ், 9 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 9 3 விக்கெட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டாகவே எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் போலினா 51 ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா 51 ரன் ஆவரேஜ், 4 விக்கெட், செகண்ட் போலினா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பேட்டிங் பண்ணது கிடையாது, யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க. ராகுல் சேகரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சுக்கு செகண்ட் போல் போனால் ஒரு நல்ல ரோல் பிளே பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. 15% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டுகெட்டில் 6 இன்னிங்ஸில் 7 விக்கெட், வெனியூவில் 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட் சொல்லி ஸ்ட்ரைக் ரேட் டீசென்ட்டாக இருக்குது. ஓவரால் ஐபிஎல் 58 விக்கெட், ஃபஸ்ட் போலினா 17 விக்கெட் தான், நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பாருங்கள், கிட்டத்தட்ட 41 விக்கெட் எடுத்திருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் சூப்பராக இருக்குது. செகண்ட் போல் பண்ணால் ராகுல் சேகர் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறதுக்கு ஒருத்தான பேர், ஒரு விசி கூட கொடுத்துக்கலாம் ரிஸ்க்காக போனீங்கன்னா. ஹர்ஷதீப் சிங் 90% பிக் பண்ணிக்காங்க, ஆங்கோயிங் சீரீஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்டுகெட்டில் 7 மேட்சுக்கு 7 விக்கெட், வெனியூவில் 1 மேட்சுக்கு 1 விக்கெட்னு சொல்லி இருக்குது. ஓவரால் ஐபிஎல் 45 விக்கெட் எடுத்திருக்காரு, ஃபஸ்ட் போலிங்னா 23, செகண்ட் போலிங்னா 22, ஃபஸ்ட் போலிங்கில் ஒரு ஒத்தான ரெக்கார்டு வச்சிருக்காரு. அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருப்பார். நெக்ஸ்ட் இம்பாக்ட் பிளேயர் ரிஷி தவன். ரிஷி தவனை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அந்தளவுக்கு இம்பாக்ட் கொடுப்பாரான்னு தெரில. ஹெட்டுகெட்டில் 4 மேட்சுக்கு 4 விக்கெட், வெனியூவில் 2 மேட்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் கான்ட்ரிபியூஷன்லாம் இல்லை, பவுலிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் போலிங்னா எவ்வளோ வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் எடுக்காரு. செகண்ட் போலிங்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது 17 விக்கெட் எடுக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்குது. செகண்ட் போல் பண்ணுறாங்க, பவுலிங் ஆப்ஷனில் யார் வருவார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு ரிஷி தவன் தான் இம்பாக்ட் பிளேயராக வரப்போகிறாரு. லைனப்பில் இருந்திருந்த சப்ஸ்டியூட் பிளே லிஸ்ட்டில் இருந்தார்னா இவர் தான் லைனப்பில் வரப்போகிறாரு, யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க. கக்கிஷோர் ரபாடா பெஞ்ச் பிளேயராக இருக்கார். இவரை பொறுத்த வரைக்கும் ஹெட்டுகெட்டில் பார்த்தீங்கன்னா 10 இன்னிங்ஸில் 16 விக்கெட், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 விக்கெட் கால் போன வருஷம் கூட எடுத்திருந்தார். வெனியூவில் 1 மேட்சுக்கு 4 விக்கெட் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த 4 விக்கெட் கால் அதுக்கு முந்தின வருஷம் எடுத்தது. 1 மேட்சுக்கு 4 விக்கெட், ஸ்ட்ரைக் ரேட் 5. வந்தார் அப்படின்னா ஒரு டாப் கேப்டன்ஷிப்புக்கு வந்து ரபடா அந்த மேட்சுக்கு எலிஜிபிளான பர்சனாக இருப்பார். நீங்கள் ஸ்மால் லீக் கூட ஒரு விசி வச்சுக்கலாம், அந்தளவுக்கு தான் இவரோட ரெக்கார்டு இருக்குது. ஃபஸ்ட் போலிங்னா 45, செகண்ட் போலிங் 54 சொல்லி ரெண்டுலேயுமே ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது. செகண்ட் போலிங்கில் ஸ்லைட்லி பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கனால செகண்ட் போல் பண்ணால் ஒரு விசி கொடுத்துக்கோங்க, நல்ல ஆப்ஷனாக இருப்பார். இப்போ லோ பர்சன்டேஜ் அனாலிசிஸ் வந்து இந்த மேட்சுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லோ பர்சன்டேஜ் அனாலிசிஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தான் அதிக பிளேஸ் இருக்காங்க. ஹாரி ப்ரூக் 19, வாஷிங்டன் சுந்தர் 26, சமது 22, புவனேஸ்வர் 24, நட்ராஜன் 20. இந்த 5 பிளேஸ்லாம் நாங்கள் யாரெல்லாம் ப்ரூ பிக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சுந்தர் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருப்பார். நெக்ஸ்ட் நட்ராஜன் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருப்பார். இந்த ரெண்டு பேர்ட்டையும் போங்க, ரொம்ப ரிஸ்க்காக போனீங்கன்னா புவனேஸ்வர் குமார்க்கு ரெக்கார்ட் நல்லா இருக்குது ஹெட்டுகெட்டில். 3வது ஆப்ஷனாக புவனேஸ்வர் குமார்ட்ட போகிறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸில் ஜிதேஷ் சர்மா 33, ஷாருக் கான் 5, ஹர்ப்ரீத் பிரா 2, சஹர் 15. இதில் அதாவது ஷாருக்கான தவிர மீதி 3 பிளேயர்ஸுமே பிக் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இந்த மேட்ச் மூவ் ஆகும். ஒருவேளை யாரையாவது ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா சம் டீம்ஸில் செகண்ட் பேட் பண்ணல ஜிதேஷ் சர்மா ஸ்கிப் பண்ணி இந்த 2 bowlers எடுத்து பாருங்கள். இந்த 2 பேரும் 8 ஓவர் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க நண்பா. இதெல்லாம் ஃபேண்டசிக்கு ரொம்ப உதவும். நெக்ஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷனில் சேஃப் ஆப்ஷனில் அர்ஷதீப் சிங், மார்க்ரம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாம் கரன், ஷிக்கர் தவான், இந்த 4 பிளேஸும் இருக்காங்க. இதில் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஷிக்கர் தவான் கேப்டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விசி ஷாம் கரன் போகலாம், அப்படின்னா அர்ஷதீப் சிங்னு போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி ஆப்ஷனில் ராஜபக்ஷா, ஹாரி ப்ரூக், புவனேஸ்வர் குமார், பிரம் சிம்ரன் சிங் இருக்கார். இதில் யாரெல்லாம் வந்து நீங்கள் கேப்டன்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்கி ஆப்ஷனில் ராஜபக்ஷா ஃபஸ்ட் பேர் பண்ணால் ஒரு அஸ் அ பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். விசி கொடுக்குற அளவுக்கு யோசிக்கலாம், கேப்டன் அளவுக்கு யோசிக்காதீங்க. ஹாரி ப்ரூக்கு ரிஸ்க்காக ஃபஸ்ட்டு பேட் பண்ணியில் ஒரு விசி கொடுத்து பாருங்கள், அந்த மேட்ச் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைனப்பில் இருந்தால் மட்டும் யோசிச்சுக்கோங்க. புவனேஸ்வர்குமார் ஹெட்டுகெட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது, ஃபஸ்ட் போலிங்கில் நல்ல ரெக்கார்டும் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் போல் பண்ணால் ஒரு விசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருப்பார். பிரப்சிம்ரன் சிங்கு ஃபஸ்ட் செகண்ட் பேட் பண்ணால் நீங்கள் ஒரு கேப்டன் கூட கொடுத்துக்கலாங்க, ஒரு ஒருத்தான பிளேயர் தான். இப்போ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டீமை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க டீமாக இருக்குது. இதில் ஜிதேஷ் சர்மா மட்டும்தான் விக்கெட் கீப்பிங் ஷாட்டில் பிக் பண்ணியிருக்கோம். தவான், விசி, த்ரிபாதி அஸ் பிளேயராக பிக் பண்ணியிருக்கோம். மார்க்ரம், சாம் கரன், வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்லேயும். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளேஸ் பிக் பண்ணியிருக்கோம். என்ன ப்ரோ பேட்டிங்க்கு மூவ் ஆகிற பிச்சுன்னு சொல்கிறீங்க, ஆனால் பவுலர்ஸில் 5 பேர் எடுத்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் சைடுமே பேட்டர்ஸை விட ஓரளவு பஞ்சாப் கிங்ஸில் தான் பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல நல்ல டீசென்ட் பேட்டர்ஸாக இருக்காங்களே தவிர எஸ்ஆர்ஹெச் சைடு அந்தளவுக்கு ஓகோ ஆகும்னு இப்போ பேட்ஸ்மென்ஸ் இல்லாத காரணத்தினால எஸ்ஆர்ஹெச் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவுலர்ஸ்லையும் பஞ்சாப் சைடு கொஞ்சம் ரிஸ்கியாக ஹச் பிராரை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். நான் தலை நினைச்ச கேப்டன் அர்ஷதீப் சிங்கு, சாம் கரன் கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டன்ஸ் கேப்டன் யாரெல்லாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா
புவனேஸ்வர் குமார் ஒரு விசிக்கு ஒருத்தான பிளேயர், ஃபசலக் ஃபருக்கி ஃபஸ்ட் பால் பண்ண விசி கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரிஸ்கியாக நீங்கள் வந்து மார்க்ரம்கிட்ட ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். ஹெட் ஹெட்டில் ஒரு 52 ரன்கிட்ட ஆவரேஜ் வச்சிருக்காரு. இதான் வந்து ஜிஎல் பேஸ் டீமாக இருக்குது நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.